பொதுவாகவே வந்து இப்போ இந்த கடன் வாங்குறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சொத்துக்கள் இருக்கிறதுனால தான் வந்து கடன்களே வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு வந்து உயர்ந்திருக்குன்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இப்போ நான் எதிர்க்கிறேன். அதாவது தமிழ்நாட்டோட சொத்து மதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சொத்து மதிப்புகளில் அந்த வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நம்ம கொஞ்சம் கடன்கள் வந்து கொடுக்குறதுக்கு முன்வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு கடந்த வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா அப்படியும் ஒரு குளத்தில் வந்து மாப்பா பாண்டியராஜன் பல முறை நான் சொல்லியிருக்கேன். மாப்பா பாண்டியராஜனுக்கு பொருளாதாரமும் தெரியாது, அனாவசியமாக வாய்க்கு வந்தவனும் உலர்ந்த நபர். இதே நபர் நான் மாப்பா பாண்டியராஜனுடைய வரலாறு நான் சொல்கிறேன். மாப்பா பாண்டியராஜன் 2016 கன்னி பேசும்போது சட்டமன்றத்தில் ஏற்கனவே காலையில் அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் அந்த கம்மியாட்டில் உயிரோடு இருந்தாங்க. எந்திரிச்சு சொல்கிறாரு, உறுப்பினர் ஏவாவேலு கேட்ட கேள்வி பொறுப்பற்ற கேள்வி. என்ன கேட்டாரு? 7வது ஊதிய குழுக்காக நிதி ஒதுக்கீட்டுங்களா? அப்ப நிதி அமைச்சர் ஓபிஎஸ் என்று சொல்றாரு 7வது ஊதிய குழுவுக்கு இன்னும் டெல்லியிலேருந்தே விதிமுறை வரல, அதற்கப்புறம் நாங்க ஒரு பரிந்துரை குழு அதுக்கப்புறம் தகவல் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒதுக்க முடியும். இது பொறுப்பற்ற கேள்வின்னு சொல்றாரு கேள்விக்கு பதில். 2 மணி நேரம் கழிச்சு இந்த மேதை பாபா பாண்டியராஜன் சொல்றாரு, பற்றாக்குறைக்கு காரணம் 7வது நிதிக்குழுவுக்கு ஊதியத்தை உயர்த்தி வச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு உதாரண தேவையா அறிவில்லாத நபருக்கு? அவர் வாய்க்கு வந்தது பேசுவார். என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு உண்மை. அது இந்த ஆளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது 100 ஆண்டுக்கு முன்னால நீதி கட்சி வந்ததுனாலும் எல்லாத்துக்கும் கல்வி கொண்டாந்து சமூக நீதி அடிப்படையில் எல்லாருடைய ஏற்றத்தாழ்வை குறைத்ததுனாலும் வளர்ந்த மாநிலமாக இருக்கு. அந்த வளர்ச்சிக்கும் மாபா பாண்டியராஜனுக்கும், அதாவது டோக்கியோவில் இருக்கிற ஒலிம்பிக்ஸுக்கும் ஏதாவது ஒரு பொட்டிக்கடையில் இருக்கிற பாட்டிலுக்கும் இருக்கிற சம்பந்தமே கிடையாது. மாபா பாண்டியராஜன் வளர்னாலும் அதுக்கான பதில் சொல்லுங்க. தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம அதற்காக தான் இந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் ஒரே கேள்வி 4 தடவை கேட்டீங்கன்னா திருப்பி அதிமுக அரசாங்கத்தோடைய நோக்கம் இது. நல்லா புரியுங்க. அரசாங்கத்தோட நோக்கம் வெளிப்படை தன்மையாக இருக்கிற சூழ்நிலையை மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்படின்னு முதல்ல உங்களுக்கு புரிய வேண்டும், நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய எனக்கே புரியல எப்படிதான் சிலது நடந்திருக்குன்னு. 110 விதியில அம்மையார் எத்தனையோ அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எத்தனையோ அறிவிச்சார். அந்த 300 400 அறிவிப்புல எதெல்லாம் நடந்திருக்கு நடக்கலன்னு தெரியல. அமைச்சர்கள் எத்தனையோ அறிவிச்சாங்க. ஏன் 30-40% வேற்றுமை வந்துச்சு? கணக்குக்கும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் பணம் காணாம போனது எங்க? இதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. அப்போ ஒரு தவறான சூழ்நிலையை திருத்தணும் என்றால் 4 படி எங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. 1, முதல்ல தகவல் பூரா திரட்டி நீங்களே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். 2வது மக்களிடம் சென்று அதை சொல்லி பொது ஒரு சோஷியல் சிவில் டிஸ்கோர்ஸ் நடக்கட்டும். அதனால இதை பற்றி நிறைய விவாதம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஆளாளுக்கு ஒரு கருத்து பேசியிருக்காங்க இல்லையா? நடக்கட்டும். நடக்கிறத நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். என்ன மக்கள் நினைக்கிறாங்க, என்ன அர்த்தம் என்று அதிலிருந்து கொஞ்சம் புரியும். அதற்கப்புறம் நிபுணர்களிடம் இந்த பிரச்சனையை வைத்து மக்களுடைய கேட்ட கருத்தை சேர்த்து வச்சு எப்படி திருத்தலாம் என்று உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுவோம். அதுதான் ஜனநாயக மரபு, அதுதான் வெளிப்படைத்தன்மை, அதுதான் முதலமைச்சருடைய டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். நாங்கள் பண்றோமே தவிர அறகுறையா இன்னும் நாளைக்கு தானே பட்ஜெட் வருது, அதுக்குள்ள இன்னைக்கு இது ஹேஷியமா இருக்கு, அது நோக்கமா இருக்கு, அது கனவா இருக்குன்னா எப்படி பதில்? அதிக அளவிலான மக்கள் திட்டங்களை செய்ததுனால கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறாங்க. அவரே முன்னாள் முதலமைச்சரே சொல்றாரு வெளிப்படையா குற்றவாளி கோர்ட்ல ஆஜராகி ஆமாங்க நான் செஞ்சுட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. 1 ரூபா கடன் வாங்கினா 50% முதலீடு செய்யணும். பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் படி வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது, வருவாய் செலவுக்கு கடனே வாங்கக்கூடாது. தலைவர் கலைஞர் ஆட்சியில் 5 வருஷம் வாங்கின கடன் 100% மூலதனத்துக்கு செலவு பண்ணப்பட்டு அதற்கு பிறகு பாக்கி உபரி இருந்ததை அதுவும் மூலதனத்துக்கு செலவு பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, ஞாபகம் அவங்களுக்கெல்லாம் அம்மா ஆச்சி அம்மா ஆச்சின்னு சொல்றாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதாவோட திட்டம் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அதுக்காது என்ன திட்டம் அறிவிச்சாங்க? தொலைநோக்கு தொலைநோக்கு மகா பாண்டியராஜனுக்கு 4 வாரத்துக்கு ஒரு தடவை வருமே, என்ன பேரு? தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023 யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதை வச்சுதான் தேர்தலை நடத்தினாங்க 3 தேர்தல், அப்புறம் போன தேர்தலுக்கு மறந்துட்டாங்கல்ல. தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023 அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க 3% கடன் ஒரு மூலதனத்துக்கு மட்டும்தான் வாங்கினோம், ஆனா நான் 6% மூலதனம் செய்ய விரும்புகிறேன் வளர்ச்சியை அதிகரிக்க. அப்போ 1.5% வருவாய் கணக்கில் உபரி வைத்து 1.5% ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வெஹிக்கிள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் உருவாக்கி 1.5 + 3 + 1.5 6 செய்வேன். இவங்க என்ன செஞ்சாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை 5 வருஷம் 6 வருஷம் நடத்தி அதுல ஊழல் மிக்க இருக்கு. அது இன்னும் நான் பேச இருக்கிறேன். அதுல இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாம அந்த 1.5 ஆவியா போயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இந்த 3 முழுமையா வாங்கினாங்க. 1.5 உபரி என்னாச்சு வருவாய் கணக்குல? முன்னாள் முதலமைச்சரே சொல்றாரு 1.5 பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்ப அம்மையார் சொன்னாங்க 3 + 1.5 + 1.5. இவங்க என்ன பண்ணாங்க? 3 + 0 - 1.5 உற்பத்தியில் -1.5% வருவாய் பற்றாக்குறையை வச்சுட்டு 1.5% இவங்க முதலீடு செஞ்சாங்க. இது எப்படி பொறுப்புள்ள மேலாண்மை? இது என்ன வளர்ச்சி மக்களுக்கு? மகாராஷ்டிரால இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, குஜராத்ல இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, கர்நாடகா இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, தலைவர் ரங்கல் ஆட்சியில இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இல்லாத திறமை இந்த நபர்களுக்கு வந்துச்சா? இவங்க வழிதான் ஒரே வழியா? என்னங்க கேக்குறீங்க? அதிமுக அரசு நிறைய 15% அரசு ஊழியர்களுக்கு அகவிலை 15% உயர்த்தப்படுமா? அரசு ஊழியருக்கு அகவிலை சதவீதம்